வெந்தட்டி விநேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 10ஆம் தேதி 4வது மாதம் 2017ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு உங்களுக்கு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, அரசமைப்பு, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பெறுவதற்குண்டான காலகட்டங்கள். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படுவதுடன் பெரிய மகான்கள் தரிசனம், வியாபாரம், ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம். தனிப்பட்ட முறையில் உத்தியோகம், மற்ற விஷயங்கள், வியாபாரம், அபிவிருத்திகள் தனிப்பட்ட முறையில் எல்லாம் புதுமைப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். படைப்பாளிகளுக்கு பாராட்டு, அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்ப்பஸ்திரிகள் சிறிது தேகாரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் மருத்துவ ஆலோசனையை பின்பற்றுவதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது பலவிதத்தில் நன்மை. இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் உபத்திரம் உள்ளவர்கள் அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கழிவு பாதையில் திடீர் உபத்திரங்கள் பெரிய கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். மருத்துவ ஆலோசனை தவறுபடுபவர்கள் பெரும் சிக்கலுக்கு விரைவில் ஆட்படக்கூடிய நிலைமை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், எடுத்தக்காரிய ஜெயம். கோபதாபத்திலிருந்து வெளியில் விட்டு அசையமசைய பொருள் சேர்க்கை, ஆனந்தம். உத்தியோகத்தில் மேன்மை, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலவிதத்தில் லாபத்தையும் அனுகூலத்தையும். அதேபோல் திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அளவுக்கு யோக பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவை வார்த்தை உன்னதமான நிலைமை ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் திடீரென்று ஏற்படலாம். அரசமைப்பு, கணக்கு வழக்குகள் போன்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தனிப்பட்ட முறையில் கண்களில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள சிம்மராசிக்காரர்கள் அலட்சியப்படுத்துவது பெரும் பாதிப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். தேவையில்லாத கனவுகளால் மன சங்கடங்கள், மன கஷ்டங்கள், தூக்கமின்மை ஏற்படுவதற்கு பிராணாயம், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி. இரவில் தூங்கும் முன்பாக விபூதியை இட்டுக்கொண்டு மனதிற்கு பிடித்த தெய்வ மந்திரத்தை சொல்லிவிட்டு தூங்குவதே நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் உங்களுடைய ராசியின் 7ல் உள்ள சூரிய அமைப்பை நினைவில் வைத்துக்கொண்டு குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு அதிகமாக காணப்படுவதை கவனத்தில் கொள்க. குடும்பத்தை பற்றி யாரை பற்றியும் புறங்கூறாமல் குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றி யாரிடத்திலும் மன வேதனைப்பட்டு சொல்வதெல்லாம் தவிர்த்து கொள்வதும், பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதும், உங்கள் குடும்ப விஷயத்தில் பிறர் தலையிடுவதும் பெரும் சிக்கலும் கஷ்டத்தையும் தொடர்ச்சியாகிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்தக்காரிய ஜெயம் எல்லாம் காணப்பட்டாலும் தனிப்பட்ட முறையில் உத்தியோகம், தொழில் அமைப்பில் சிறிது நிதானத்துடன் இன்று இருப்பது நன்மை. யாரோ எதிர்க்கோ உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்வதெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படும். எனவே தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன் நல்ல நண்பர்கள் உண்டு, தன்னை பற்றி நன்றாக சொல்லக்கூடியவர்கள் உண்டு என்று பதுங்கிக் கொள்வது நன்மை. எல்லாம் தெரியும் எனக்கு, மற்றவர்களுக்கு ஆதரவு வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய துலாத்திற்கு கஷ்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எடுத்துக்காரை ஜெயம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தின் மேன்மை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தி குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கைவோங்கக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்கள் கடன்களை பைசல் செய்வதற்குண்டான முயற்சி பலரால் பாராட்டப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அனுகூலங்கள் உயர்வதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெற்றோர் பெரியோருடைய தாக ஆரோக்கியம் மட்டும் சிறிது கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அந்த சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் உள்ள பெற்றோருடைய தாக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது பலவிதத்தில் நன்மை அதே சமயம் தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏதேனும் வந்தாலும் எடுத்துக்கொள்வது பலவிதத்தில் யோக பலனையும் புது வியாபாரத்தில் புது முயற்சிகள் புது கூட்டாளிகள் கிடைக்கப்பெறக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மட்டும் சிறிது நிதானத்துடன் மகரம் இருப்பது பலவிதத்தில் நன்மை யாரை பற்றியும் புறங்கூறாதீர்கள் புறங்கூறுபவர்களை உங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள் தெய்வத்தின் வழிபாடால் எது வேண்டுமானும் நன்மையே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் காலத்தை கடத்துங்கள் கண்டிப்பாக அனாவசிய பயணங்கள் இரவு நேர பயணங்கள் துக்க காரியத்தில் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பயணங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்வது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதையும் இரத்தத்தில் கொழுப்பு அடைப்பு படபடப்பு இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருப்பது கும்பத்திற்கு நன்மை தேகாரோக்கியத்தில் சிறு பிரச்சனையை மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளாமல் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம் குடும்பத்தினர் இந்த கும்பராசியுடைய குடும்பத்தினர் இவரை கோபப்படுத்தக்கூடிய எந்த விஷயத்திலும் இன்று ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நன்மை அடுத்ததாக கடைசியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உத்தியோகம் வெளிவட்டாரத்தில் எல்லாவற்றிலும் ஒரு சிறு சிறு சங்கடங்கள் காணப்பட்டாலும் அந்த சங்கடங்களெல்லாம் சமாளித்து கொண்டு வந்தாலும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் சிலரில் ஏற்படுத்தப்படும் அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் மிக கவனம் இரத்த உறவுகளால் திடீரென்று பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதனால் அவர்கள் விஷயத்தில் யாருடைய விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பொறுமை காட்டுவது நன்மை கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்திற்கு அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது மீனத்திற்கு நன்மை என்பதுடன் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது பல விதத்தில் யோகம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்